இது ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி. கவுந்தப்பாடி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, கோபிசெட்டிப்பாளையத்துல இருந்து ஈரோடு போற வழியில மெயின் ரோட்ல இருக்குது கவுந்தப்பாடி. கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து ஈரோட்டுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இது வந்து புதன்கிழமை வந்து இந்த சண்டை வந்து நடக்குது, வார சந்தை. இங்க எல்லாமே சீப்பா கிடைக்குது. எல்லா பக்கத்துல இருந்து எல்லா இங்க 18 கிராமம், எல்லா கிராமத்துல இருந்து ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா கவுந்தப்பாடி சந்தை பெரிய சந்தைக்குனால எல்லாம் இங்க கூடுறாங்க. புதன்கிழமை நல்லா நடக்குது. இப்ப உள்ள போறோம் சந்தைக்கோடு மாவட்டம் கவுந்தப்பாடி சந்தைக்கு. நம்ம வந்திருக்கிறோம், இப்ப உள்ள போய் பார்க்க போறோம். என்ன சார் விசேஷங்களா சார்? விடியாது வர மாதிரி. எவ்வளவு குட்டி? எவ்வளவு குட்டி? 2000 ரூபாய் வருங்க. எவ்வளவுங்க என்ன குட்டி? உயர் குட்டி ஆட்டு குட்டியா இருந்தா கொஞ்சம் எட்டா வரும். அந்த சைஸ் தகுந்த மாதிரி நேர் போக நேர் போக மனசு பிடிச்சா எவ்வளவுங்க போக ஆட? எவ்வளவுங்க இதா இங்க அடிச்சு கிடையாது. இது வந்து 12 ரூபாய்ங்களா? இதுங்க 6 ரூபாய்ங்களா? ஆமாங்க. இது 12, இது 6. எல்லாம் 8 ரூபாய்ங்க? இது என்ன கேடுங்க? 15. அவருக்கு எல்லாம் என்ன கட்டு? என்ன கட்டு? எவ்வளவுங்க கட்டு? எத்தனை இலை இருக்குங்க? 200 இலை வருங்க. என்ன ரேட் வருது? 1800. இது 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 என்ன ரகம்? இது மயில். மயில் 1800. எத்தனை கிலோ வரும்? 3 கிலோ வரும். 3 கிலோ வரும். மயில் மயில் சாவலுங்க. இது விலைங்க? 2500. 2500. நல்லா காட்டுங்க. தி நல்லா காட்டுங்க. மயில் கருப்பு. மயில் கருப்பு விலைங்க 2500. எங்க இருந்து கொண்டு வரீங்க? வாங்கினீங்க? வாங்கினீங்க. வாங்கிக்கிறேன். 2500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. தேங்காய் என்ன ரேட் கொடுக்கறீங்க? தேங்காய் உங்களுக்கு 10-12. இது எவ்வளவுங்க? இது 10. இதுங்க 12. இது பெரிய காய்ங்க? பெரிய காய் 13. அண்ணா இது வாங்கிட்டு போறீங்களா? ஆமா வாங்கிட்டு போறீங்க. வாங்கிட்டு போறீங்க. கிலோ எவ்வளவுங்க? எவ்வளவுக்கு வாங்கினீங்க? கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். கிராஸ் கோழி. இது கிராஸ் கோழி நல்லா எடுத்து காட்டுங்கண்ணா.
ஒரிஜினல் கிடையாது, கிராஸ். கிராஸ் கோல், கிராஸ். சில பேருக்கு இது கண்டுபிடிக்க தெரியாது. ஆமா, இதை பார்த்து கண்டுபிடிக்கலாம், தோலை பார்த்து கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரியான தோல்? தோல் வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரி அது வந்து மஞ்சளா இருக்கும். மஞ்சள் மஞ்சளா இருக்கும். மஞ்சள் 250 ரூபாய். கிலோ எவ்வளவு? கிலோ எவ்வளவு? கோழி நாட்டு கோழி 400. ரூசு 350. அப்புறம் அல்ல 400 ஜோடி 250ங்களா? நான் உன்ன பிடிச்சு கொடுங்க சும்மா. என்ன ரேட்டுங்க? 2000 ரூபாய். அது 5000 ரூபாய் அடிச்சாவளுக்காக. 10000. இது 8000. கோழி எவ்வளவு கேக்குறாங்க? 7 ரூபாய். இது 9000. 9 ரூபா கட்டுசாவளுக்காக. இது குஞ்சுதா? பத்து மாசம் அப்படி காட்டுங்க. அப்படி காட்டுங்க. நான் இல்ல. என்ன ரேட் வருது? 2000 ரூபாய். ரெண்டுங்களா? 2000 ரூபாய். இது சேவல் பேருங்க? மயில். எவ்வளவு சேவல்? எவ்வளவு? 2 ரூபாய். நல்ல கட்டுங்க. நல்ல சேவல் கட்டுங்க. புரிய சார் எடுக்கிறீங்க? இது விளையுங்கண்ணா 3 ரூபாய்ங்களா? இது விலைங்கண்ணா கையில் வச்சுக்கிறேன். 4 ரூபாய். 4ங்களா? மயில். இது மயில் தான். ஒரு மயில் தான். குஞ்சு எவ்வளவு வாங்கினீங்கண்ணா? குஞ்சு 500 ரூபாய். பெருவடக்கு அண்ணா, இது சேவல் எவ்வளவுங்கண்ணா? 4 ரூபாய்ங்க. 1500. இது என்ன சேவலுங்க? பேரு பட்டாக்குண்டை. பட்டாக்குண்டை மத்து குண்டைங்க. ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி சந்தை. ஆனா அந்த கவுந்தபாடி சந்தை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? காலையில நைட் 4 ஆகுங்க. காலையில? ஆமா. மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 3 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருது. 3 மணி 4 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருது. இது வந்து 9 மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து அருமையா வந்து வியாபாரிகளுக்காக, விற்பனைக்காக வியாபாரிகளுக்கு. 9 வரையில் ஆகுங்க. தார் வந்து 220 ரூபாய். பூம்பழங்க மட்டும் தான் இருக்கு நாம கிட்ட. 150 வளம் வரும். 100ல இருந்து 150 வளத்துக்குள்ள வரும். உங்களுக்கு கட்டிட்டு Thank you.
இருபத்தஞ்சு கிலோ வரும் அறுநூறுரூவா வருது. சின்ன வெங்காயம் எந்த ஊர் வெங்காயம்? மிளகாய் கிலோ எவ்வளவு? இது என்ன மிளகாய்? ராமநாதபுரம் குண்டுக்காய் மிளகாய் ராமநாதபுரத்துல வராது. என்ன ரேட் என்ன கிலோ? 120. இதுங்க அது ஊசி மிளகாய். ஊசி மிளகாய் ஆந்திரா குண்டூர் இருக்குது. ஆந்திரா குண்டூர் மிளகாய் அது 100 ரூபாய். 100 ரூபாய்ங்க. அது ஆந்திராலே 10 ரூபாய். அது எவ்வளவுங்க? 120. சார் அது அதிகம். அது 120. ஆந்திரா வந்து வர மிளகாய் அது. இது பாத்திருப்பீங்க எல்லா இப்ப பாத்திருப்பீங்க. கவுதப்பாடி சந்தைக்கு வந்தோம், எல்லா பக்கம் சுத்தி பார்த்தோம் எல்லாருமே. இப்போ அந்த வீடியோல பாத்துட்டு நீங்க எல்லாரும் பயன்படுற மாதிரி இங்க வந்து பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.